பெண்களுடைய நடைமுறை வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துன் நூரிலே நிறைய நிகழ்வுகளை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக பெண் சமூகம் என்னால் இன்று அதிகமான வழிகடக்கூடிய நிலையில் உள்ளவர்கள், ஏனென்றால் அவர்களுக்கு மார்க்கம் அதிகம் சென்று சேர்வதற்குண்டான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம கேட்கிறோம், அதோட விட்டுடுறோம். அவங்களுக்கு சரியான முறையில மார்க்கம் கிடைக்காதனால இன்னைக்கு விரைவாக தவறில விழக்கூடியவர்கள் அதிகம் பார்த்தோம்னா பெண்கள் தான். நிறைய நிகழ்வுகளை நாம அதுக்குள்ள பாதுகாக்கணும். ஆக கண்ணியத்துக்குள்ள சோதர்களே, அல்லாஹும் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சூரத்துல் நூர் முழுமையாக உங்களுடைய பெண் மக்களுக்கு நீங்கள் அதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு அல்லாஹும் தூதர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல இன்னும் ஓடப்பட்ட ஒரு ஆயத்து, ஃபைதா தஹல்தும் குயூதன் ஃபஸல்லிம் அலா அன்ஃபுஸிகும் தஹியதம் மின் இன்டில்லாஹி முபாரகத்தன் தய்யிபா கதாலிக்கு யுபய்யினுல்லாஹு லகும் ஆயாத்தி லஅல்லகும் தஅக்கிலூன். அதாவது ஒவ்வொரு நடைமுறை அதற்கு சில ஒழுக்கங்கள் அல்லாஹத்தாலா இந்த சமூகத்துல அல்லாஹும் அல்லாஹ் ரசூலும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய இல்லங்களுக்கு செல்கின்ற பொழுது அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் நுழைந்தால் சலீம் ஆலா அலிஹா அது உள்ளவர்கள் நீங்கள் சலாம் சொல்லிட்டு உள்ள போக அப்படிங்கிறான். வீட்டுல யாருமே இல்லை, நம்ம வீடு நாம கூட்டி இருக்கோம், எல்லாம் வெளியூர் போயிருக்கிறாங்க, அல்லது வெளியூருக்கு போயிட்டு நாம இப்பதான் வந்து திறக்கிறோம். அப்படியானாலும் சலாம் சொல்லுங்க என்பதா அல்லாஹ்வுடைய சலாம் சொன்னாங்க. ஏன்னா அந்த மலக்குகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு பதில் சொல்லுவதற்கு யாரும் இல்லையே, கூட்டு வீட்டுல இருக்கு, நம்ம சலாம் சொல்லணும் என்பதாக நம்முடைய சிந்தனை வருது. ஆனால் மலக்குகள் அங்க, ரஹமத்துடைய மலக்குகள் அங்க இருக்கிறாங்க, அதற்கு முன்னால பதில் கொடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் கூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே நுழைந்தாலும் கதவை திறக்குகின்ற போது சலாம் சொல்லிய நிலையில உங்களுடைய வீடுகளில் நுழையுங்க என்பதை அல்லாஹ் நமக்கு ஒழுக்க நெறிமுறையாக கற்றுக் கொடுக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல அல்லாஹ் சொல்றான், தஹியதும் இன்டில்லாஹ் முபாரகத்தும் தய்யிபா, இது அல்லாஹ் புறத்தில் இருந்து உண்டான காணிக்கை என்பதா அல்லாஹ் சொல்றான். அல்லாவுடைய காணிக்கை வேணாம்னு சொல்லாங்களா? ஏன்னா நம்ம ஒருத்தர் கொடுத்து கொடுக்கலாம், வேணாங்க எனக்கு தேவையில்லைங்க எனக்கு போதுங்க அப்படின்னு சொல்லலாம். மனிதர்கள் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை மறுக்கலாம். ஆனா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வரக்கத்துக்கு உண்டான காணிக்கைங்க முபாரகத்தும் தய்யிபா, நம் புறத்திலிருந்து உண்டான காணிக்கை, அதுவும் வரக்கத்து பொருத்திய இந்த வாசகத்தை சொல்லிட்டு நீங்க உங்களுடைய வீடுகளில் நுழையுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த மாதிரி நம்ம சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வரக்கத்துக்குரியதா இருக்கும் என்பது நாம புரியணும். அப்போ உமாமா அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, மூன்று நபர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே உள்ளார்கள். அவங்க உயிர் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு இரணம் கொடுக்கப்படும், அவருடைய வேலைகளில் உதவி செய்யப்படும், அவர்கள் மரணித்து விட்டால் அல்லாஹ் தஆலா அவர்களை சுவனத்திலே நுழைய வைப்பான். அவர்களே முதலாவது நபர் வீட்டில் நுழைந்ததும் சலாம் சொல்லக்கூடியவர் என்பதாக அபூபக்கர் அல்லாஹ் சொல்றாங்க. அந்த வீட்டில் நுழைந்ததும் சலாம் சொல்றீங்க, என் மனைவி மக்கள் தானே, நான் என்ன அடுத்த வீட்டுக்கு போறேன், எதுக்கு நான் சலாம் பண்ணணும், எதுக்கு அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம். ஆனா அல்லாஹ் சில ஒழுக்க நடைமுறைகளை இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கலாம். இவைகள் தவறுகின்ற பட்சத்துலதான் அங்கு நிறைய குறைபாடுகள், நிறைய தவறுகள் என்பது ஏற்படுகிறது என்பது நம்ம உணர்வுகள் சொல்றேன். அதனால அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல முதலாவது நபர் வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லக்கூடியவர், இரண்டாவது நபர் பள்ளிக்கு செல்பவர். பள்ளிக்கு செல்பவர்னா நிறைய பேர் இறை இல்லத்தை நோக்கி வராங்க, என்ன மாலை நேரத்துல கஞ்சி வாங்க வராங்க, இடைப்பட்ட நேரங்கள்ல பாத்துக்கு வராங்க, அந்த கணக்கெல்லாம் இல்லை.
பள்ளியுடைய தொடர்பு அல்லாஹ்வை தியானிப்பதற்காக வேண்டி இறை இல்லத்துல வந்து குர்ஆன் ஓதுவதற்கு தொழுவதற்காக வேண்டி பள்ளியுடைய தொடர்புல இருக்கிறாங்களே அப்படிப்பட்டவர்கள் உயிர் வாழ்ந்தால் அவர்களுக்கு உதவி செய்யப்படும், இறந்து போனா அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் இடம் கொடுக்கிறான் என்பதை அல்லாஹ் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டாங்க. சோதர்களே, இப்படியான சிறப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அடுத்து தீ சபையில் இல்லாம் அல்லாஹுடைய பாதையிலே போருக்கு யுத்தத்துக்கு சென்றவர்கள் இப்படி இந்த மூன்று நபர்களுக்கும் அல்லாஹ் சுவர்க்கத்தில் இடம் அளிக்கிறான் என்பதை அல்லாஹ் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். சகோதரர்களே, அப்ப நாம் எப்படி விளங்கியிருக்கிறோம்? உதாரணமா நம்ம வீடு, நம்ம பிள்ளைகள், நம்ம மனைவி மக்கள் தான் இருக்கிறாங்க, நம்ம பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க, அங்க இருந்து நம்ம சலாம் சொல்லணும் எந்த ஒரு நிகழ்வும் நமக்கு வருது. ஆனா பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, அல்லாஹ் தூதரே, நானும் என் தாயும், நாங்க ரெண்டு பேரும் தான் வீட்டுல வசிக்கிறோம், வேற யாரும் இல்லை, அவங்களுக்கு நான் தான் பணிவிடை செய்யணும், அவர்களுக்கு உணவு எடுத்து சமைத்து கொடுக்கிறது, தண்ணீர் எடுத்து கொடுப்பது, அவர்களுக்கு உடை உடுத்து விடுறது, இப்படி அவருடைய செல்வத்துக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், நான் தான் பணிவிடை செய்யறேன். மகங்கிற அடிப்படையில் நான் அதிகமா தேவையெல்லாம் வெளியில போயிட்டு அடிக்கடி உள்ள போகணும். அப்ப நான் போகும் போதெல்லாம் நான் என் தாய்க்கு சலாம் சொல்லணுமா? அனுமதி கேட்டுதான் நான் போகணுமா? என்னை பெற்றெடுத்த தாய் வேற யாரும் இல்ல, அந்நியர்கள் அல்ல, இருக்கிறது நானும் என் தாய், ரெண்டு பேரும் தான் நாங்க இருக்கிறோம். நான் தான் அவங்களுக்கு எல்லா செதுமத்தும் பணிவிடைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நிலையில நான் அடிக்கடி அவங்களுடைய தேவைக்காக வேண்டி, அவங்களுடைய பராமரிப்பதற்காக வேண்டி அவங்களுடைய அறைக்கு நான் போக வேண்டியிருக்குது. நான் ஒவ்வொரு தடவையும் சலாம் சொல்லணுமா? அனுமதி கேட்டுதான் போகணுமா என்பதாக அந்த சஹாபி கேட்டாங்க. சல்லா சலாம் அனுமதி கேட்டே போவேன்னு சொன்னாங்க. அந்த சஹாபி மீண்டும் மீண்டும் கேட்கும் போது சல்லா சலாம் கேட்டாங்க, உன் தாயை நிர்வாண நிலையில பார்த்து நீ விரும்புவியான்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க பல நிலையில இருக்கலாம், பல கோலத்துல இருக்கலாம், எந்த நிலையில இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப கதவை தட்டி அவங்களுக்கு சலாம் சொல்லி அவங்களை உஷார்படுத்தி விட்டு அனுமதி பெற்று போனோம்னா அவங்க தங்களை சரிப்படுத்திக்குவாங்க, அதுக்கு உண்டான அவகாசம் அவங்களுக்கு கிடைக்குது. அல்லாஹ் சொல்லோ இந்த ஒழுக்க நெறிமுறைகளை இந்த சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? போறோம், கதவை தட்டுறோம், யாரது அப்படின்னா நான் தான் கதவை தரேன் அப்படின்னு பேசுவோம். இதே நிகழ்வு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் நபிகளுடைய இல்லத்திலும் நடந்துச்சு. ஒரு சஹாபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு கதவை தட்டுறார். மன்கரால் பாபு, யாரும் கேட்கிறாங்க, சல்ல யார் கதவு தட்டுறது? யார் அண்ணன், அவர் வெளியிட்டு அண்ணன் அப்படின்னு சல்லா சலம் மீண்டும் கேட்கிறாங்க. அவர் அண்ணன் அண்ணங்கிற, நான் தான் அப்படின்னா, இப்ப சல்லா சலம் மண் அண்ண அண்ண என்னது நான் தான் அப்படின்னா அப்படின்னு கதவை திறந்துட்டு அந்த சஹாபி கண்டிச்சாங்க. நான் என்று சொல்லாதீங்க, நான் இன்னார் வந்திருக்கிறேன், கதவை திறங்க அல்லாஹ் தூதரேன்னு சொல்லுங்க என்பதை நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்ப நெருங்கி நம்ம என்ன செய்யறோம்? தவறு செய்யறோம். ஏன்னா நம்முடைய குரல் கூட பல குரல் மாற்றி பேசக்கூடியவர்களும் உண்டு. ஏன்னா இதனால பல விபரீதங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்கிறோம், நிறைய நடந்திருக்குது உலகத்துல ஊர்களில். அப்ப என்ன செய்யணும்? நள்ளிரவு நேரம் வெளியில பயணம் போயிட்டு வரோம், அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல காலிகள் அடிக்கிறோம், யாரும் கேட்கிறாங்க நான் கதவை தர அப்படின்னா யாரும் தெரியும். அப்ப நான் இன்னும் வந்திருக்கிறேன், கதவு தரங்க, சலாம் சொல்லுங்க, முறையான அனுமதி பெற்று செல்லுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லலாம் சொல்லும் நமக்கு ஒழுக்க நெறிமுறையாக கற்றுக் கொடுக்கிறாங்க. சகோதரர்களை கண்டித்து கூறுகிறது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற போது அந்த இல்லங்கள் அமைதியை இறை தியானத்தை நினைவுபடுத்தக்கூடியதாக அமையும். அங்கு அல்லாஹுடைய அருளும் ரஹமத்தும் கூடியக்கூடிய இல்லமாக அந்த வீடு வாழும். இல்ல அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் ஹோம் தியேட்டரா போயிடுச்சு, வெளியில இருந்து யாரும் கூப்பிட்டா கூட கேட்கறது இல்லை. அந்த அந்த அளவுக்கு சத்தங்கள், தெருவில் போறவங்க என்ன நிகழ்வு டிவியில ஓடுதுன்னு சொல்ல முடியும், அந்த அளவுக்கு உண்டான சத்தங்களை வச்சு இன்னைக்கு பாக்குறோம். ஒண்ணும் என்ன, சாதாரண இன்னைக்கு ஸ்கூல் போகக்கூடிய பள்ளி பேருந்துகள்லாம் பாருங்க, ஆபாசமான பாடல்கள். நம்ம பள்ளி குழந்தைகள் அதுல இருக்கிறாங்க, பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. பார்த்தா வெளியில நிற்கக்கூடிய நமக்கு காது அடைக்கும் அந்த அளவுக்கு சத்தங்கள். இந்த மாதிரி விரசமான
பாடல்களை ஒழிக்க விட்டு செல்கிறார். என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல, பேசுறதுக்கு முடியல. கேட்கறியா? 50,000 நான் கொண்டு வந்து கட்டுறேன், 100,000 கட்டுறேன், உள்ள படிக்கணும். அவன் எந்த நிலையில போனா என்ன, எந்த நிலையில வந்தா என்ன கேட்ட. இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில வளரக்கூடிய மக்களுடைய நிலை என்னவா இருக்கும்? இப்ப அந்த குழந்தைகள்கிட்ட எப்படி நாம் மரியாதையை எதிர்பார்க்க முடியும்? அப்ப அந்த குழந்தைகள் உள்ள இல்லங்கள் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும். அந்த இல்லங்கள்ல அமைதி நிலவுமா, அல்லாஹுடைய சக்கீனத்து கிடைக்குமா, அல்லாஹுடைய அருள் இறங்குமா என்பது நமக்கு வந்து யோசிக்கணும். சொல்றதில்லை. ஆனா இற இல்லங்கள் என்பது நம்முடைய வீடுகள் என்பது எப்படி இருக்கணுங்கிறது அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு ஜலலுக்கும் புயூத்திக்கும் சகலா அமைதிக்குரியதாக நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக உள்ள இடமா நாம் ஆக்கியிருக்கோம். நம்முடைய இல்லங்கள் வந்து நம்முடைய வீடு என்பது மன நிம்மதிக்கு அமைதிக்குனா நிறைய நபர்கள் நம்ம பார்க்கலாம். வெளியூர் தேவையா போவோம், எந்த நேரமா இருந்தாலும் நான் வீட்டுக்கு போனா தாங்க எனக்கு தூக்கம் வரும், புது இடங்கள்ல பார்த்தா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். எந்த நேரமா இருந்தாலும் எப்படியாவது நான் என்னுடைய வீட்டுக்கு போயிடணும், என் வீட்டுக்கு போனாதான் எனக்கு நிம்மதி அப்படிங்கிறவங்க தான் நம்மள நிறைய பேர் இருக்கோம். அந்த நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த நிம்மதி என்பதை அல்லாஹ் வீட்டுல வச்சிருக்கிறான். அப்ப அந்த வீடு எப்படி இருக்கணும்? இறை இல்லத்தை போல இறைவனுடைய ரஹமத்துகள் இறங்குவதற்கு தகுதியான இல்லமா இருக்கணும். அப்ப அந்த இல்லங்கள்ல குர்ஆன் ஓதப்படணும், தொழுகைகள் நடைபெறணும், கபரஸ்தான் மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய இல்லங்களை மஸ்ஜிதுல போல ஆக்குங்க, கபரஸ்தான போய் ஆக்கிடாதீங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது நமக்கு. ஏன்னா கபரஸ்தான்ல தான் எதையுமே ஓதப்படாது, அங்கே தொழுகை இல்லை. மையத்தை அடைக்கிறோம், வெளியில வந்துட்டு முடிஞ்சு வச்சு துவா செஞ்சு. ஆனா நம்முடைய இல்லங்கள் இறைவனை துதிப்பாடக்கூடிய இடங்களாக, நம்முடைய இல்லங்கள் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய இடங்களாக இல்லங்களாக இருந்தா அது நமக்கு நிம்மதியை கொடுக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய வீடுகள் எப்படி இருக்கு, நிறைய பேர் வீட்டுக்கு போறது என்னமோ குகையில புலியுடைய குகையில போற மாதிரியே நம்ம நிறைய பேர் போவோம். நம்முடைய வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. இன்னைக்கு இன்னைக்கு என்ன புது பிரச்சனை வர போதும், இன்னைக்கு எதை எப்படி எதை சமாளிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையே நீ போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. காரணம் என்னன்னா அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த வழிமுறை நமக்கு விடுபட்டு போச்சு. அதனால ஏற்படக்கூடிய துன்பங்கள் தான் இந்த பலாமுசைக்கு முசிகளுக்குள்ள இதுதான். இவைகள் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சோதனைகளே இறை இல்லங்களா இருந்தாலும் நம்முடைய வீடுகளா இருந்தாலும் அவைகள் சலா சொல்லி விட்டு நம்ம அனுமதி பெற்று முறையாக நம்ம செல்கிற போது அந்த இல்லங்கள் அல்லாஹுடைய சக்கீனத்துக்கு காரணமாக, அல்லாஹுடைய அருளுக்கு காரணமாக அமைகிறது. அதன் போன்ற பாக்கியங்களை உடனாய அனைவர்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆகே வாசல் தரவானாக இருந்திருக்கிறார்கள்.